மகிழ்ச்சி நிலவுகிற இந்த எழிலார்ந்த கலைஞர் அரங்கத்தில் வெகு சிறப்பாக நடைபெற்றிருக்கின்ற ஆறுயிர் சகோதரர்களில் ஒருவரும் எங்களுக்கெல்லாம் மூத்தவரும் திராவிட இயக்கத்தினுடைய நடமாடும் அருஞ்சொற்களஞ்சியமாக திகழ்கிற என்சைக்ளோபீடியாவாக திகழ்கிற திருநாவுக்கரசு அவர்களினுடைய அருமை புதல்வர், திருநாவுக்கரசு கோடீஸ்வரி அவர்களுடைய அருமை புதல்வர் சிற்றரசு அவர்களுக்கும், தொழிற்சங்க தலைவராக திராவிட இயக்கத்துக்கு பாடுபட்ட விஎம்ஆர் சபாபதி சாவித்திரி அம்மாள் இணையரின் பேர்த்தியும், நினைவில் வாழும் தயாமூர்த்தி ராணி இணையரின் மூத்த புதல்வியுமான திருநிறைச்செல்வி எழிலரசி அவர்களுக்கும், தமிழகத்திற்கு மட்டுமல்ல இந்தியாவுக்கு வழிகாட்டக்கூடிய திராவிட மாடல் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற திராவிட இயக்கத்தின் வரலாற்றில் ஒவ்வொரு காலமாக வருகிறது, இது பொற்காலம் என்று நான் வர்ணிக்கக்கூடிய அளவுக்கு அப்படிப்பட்ட ஒரு நல்லாட்சியை இந்தியாவில் உள்ள பிற மாநிலங்களெல்லாம் பின்பற்றத்தக்க ஒரு நல்லாட்சியை திராவிட மாடல் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற அனை திராவிட இயக்க தோழர்களினுடைய நெஞ்செல்லாம் நிறைந்திருக்கின்ற உலகமெல்லாம் வாழும் தமிழர்களினுடைய உள்ளத்திலே குடிகொண்டிருக்கின்ற அருயிர் சகோதரர் மானமிகு தளபதி ஸ்டாலின் அவர்கள் திருமணத்தை நடத்தி வைத்திருக்கின்றார்கள். யாயும் யாயும் யாராகியரோ எந்தையும் முந்தையும் எம்முறை கேளீர், யானும் நீயும் எவ்வளி அரிதும் செம்புலப்பெயல் நீர் போல அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே என்று செம்புலப்பெயல் நீரார் என்ற சங்க இலக்கிய புலவர் கூறியதைப் போல, ஒருவருக்கொருவர் நீங்கள் உள்ளம் இணைந்து ஒருவருக்காக ஒருவர் இன்பத்திலும் துன்பத்திலும் தென்றலிலும் புயலிலும் வெற்றியிலும் தோல்வியிலும் இணைபிரியாது வாழ்ந்து அன்பில் அறிவில் சிறந்த நன்மக்களை மங்களமென்று மனைமாட்சி மற்றதன் நன்கலம் நன்மக்கட்பேறு என்ற வான்புகள் வள்ளுவ பெருந்தகை கூறியதைப் போன்ற நன்மக்களை பெற்று உங்களுடைய பெற்றோருக்கு உங்களுடைய குடும்பத்தாருக்கு உற்றார் உறவினருக்கு மகிழ்ச்சியையும் பெருமையும் தேடித்தரத்தக்க இல்லற வாழ்வை நீங்கள் வாழ வேண்டும் என்று சிற்றரசு அவர்களுக்கும் எழிலரசி அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.